anomalies of Mendeley periodic table. Some elements with similar properties were placed in different groups, and those with dissimilar properties were placed in same group. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா, பீரியாடிக் டேபிளில் ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் சம் எலமெண்ட்ஸ் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஆனால் சில எலமெண்ட்ஸ் மட்டும் அந்த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தும் சேம் குரூப்பில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் இருக்கலாம். அதே போல் டிசிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் இன் சேம் குரூப். சிமிலர்லி டிசிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் இன் சேம் குரூப். டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஒரே குரூப்பில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அனாமலிசிஸ் வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்குது. மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் இருக்குது. இதை நம்ம அனாமலிஸ் ஆஃப் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் அனாமலிசிஸ்? அனாமலிசிஸ்னா ஆப்போசிட் ஃபார் சிமிலாரிட்டி. சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கிறது, அனாமலிசிஸ்னால் முரண்பட்டுருக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. நம்ம இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். குரூப்ஸு அண்ட் பீரியட்ஸ். குரூப்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் சிமிலர் கேரக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் சில எலமெண்ட்ஸ் மட்டும் அந்த சிமிலர் கேரக்டருக்கு முரண்பட்டு இருக்குது, அதனால் அதை அனாமலிசிஸ்ன்னு சொல்கிறோம். முரண்பாடுகள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிமிலர்லி எலமெண்ட்ஸ் வித் ஹையர் அட்டாமிக் வெயிட்ஸ் வேர் பிளேஸ்டு பிஃபோர் லோயர் அட்டாமிக் வெயிட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கான்ட்ராடிக்ஷன் டு ஹிஸ் பீரியாடிக் லா. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வகையில் பீரியாடிக் டேபிளில் எதை பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அட்டாமிக் வெயிட்டு, தட் இஸ் அட்டாமிக் மாஸ், மாஸ் நம்பர்னு சொல்கிறோம். இந்த அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது சிமிலர் கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். இப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் வெயிட்டை ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணும்போது லோயஸ்ட் நம்பர் முன்னாடி இருக்கணும், ஹையஸ்ட் நம்பர் பின்னாடி இருக்கணும். பட் சில எலமெண்ட்ஸுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர், அட்டாமிக் மாஸ் நம்பர் ஹையஸ்ட் நம்பர் முன்னாடியும் லோயஸ்ட் நம்பர் பின்னாடியும் வருது. இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுனால சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து ஒரே குரூப்பில் இருக்காமல் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் குரூப்பில் இடம்பெறுது. இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்தாங்க. ஹையர் அட்டாமிக் மாஸ் முன்னாடியும் லோயஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் பின்னாடியும் சில எலமெண்ட்ஸுக்கு மட்டும் வர்றதுனால இந்த பீரியாடிக் லா வந்து ஒரு குறைபாடு உள்ளதாக மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், 59 கோபால் 27 வாஸ் பிளேஸ்டு பிஃபோர் 58.7 நிக்கல் 28. இட் மீன்ஸ் வாட்? சிஓ அப்படிங்கிறது கோபால்ட்டு, அதோட அட்டாமிக் நம்பர் 27, அட்டாமிக் மாஸ் நம்பர் 59. சிமிலர்லி நிக்கல், 28ங்கிறது அட்டாமிக் நம்பர், 58.7ங்கிறது மாஸ் நம்பர். இப்போ இந்த பீரியாடிக் லா இதை இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கு, அட்டாமிக் மாஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ 58.7 நிக்கல் வந்து பின்னாடி வருது, 59 கோபால்ட் வந்து முன்னாடி வருது. சிமிலர்லி டெல்லூரியம் 127, திஸ் இஸ் மாஸ் நம்பர், வாஸ் பிளேஸ்ட் இன் சிக்ஸ்த் குரூப். பட் அயோடின் 127 வாஸ் பிளேஸ்ட் இன் செவன்த் குரூப். சிக்ஸ்த் குரூப்புங்கிறது செவன்த் குரூப்புக்கு முன்னாடி இருக்கிறது, அதில் ஹையஸ்ட்டு மாஸ் நம்பர் 127.6 இருக்குது. செவன்த் குரூப்புங்கிறது சிக்ஸ்த் குரூப்புக்கு நெக்ஸ்ட் ஒன், அடுத்த குரூப்பில் 127ங்கிற லோயஸ்ட்டு மாஸ் நம்பர் இருக்குது. இப்போது மாஸ் நம்பர் பேஸ் படி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணுறோம். அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கும்போது லோயஸ்ட் நம்பர் முன்னாடியும் ஹையஸ்ட் நம்பர் பின்னாடியும் தான் வரும். ஆனால் சில எலமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹையஸ்ட் நம்பர் முன்னாடியும் லோயஸ்ட் நம்பர் பின்னாடியும் வர்றதுனால இந்த மாதிரி அனாமலிஸ் குரூப்பில் இருக்குது.